முப்பதாம் தேதி அன்றைக்கு நடைபெற்ற அந்த வெடிமருந்து விபத்து, அதில் மூன்று பேர்கள் இறந்திருக்கிறார்கள். மூவருடைய குடும்பத்துக்கும் நேற்றைய தினமே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குடும்ப நிவாரண நிதியாக மாண்பு முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாயா 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு வந்து அடிபட்டவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய், 2 பேர் காயமடைந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது உடனடியாக அவங்க தவறு தெரிந்தவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 3 குடும்பங்களுக்கும் அந்த நிவாரண நிதி கொடுக்க சொல்லி சொல்லி அந்த நிதி கொடுக்கப்பட்ட நேற்றையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா விபத்துகளிலும் கேட்குறாங்க, ஆனால் உடனடியாக நம்ம நிவாரணத்துக்கு கொடுத்துட்றோம். இது வந்து வெடி விபத்து, அவங்க சொந்த ஃபேக்டரி, அவங்க சொந்த பட்ட இது வெடிமருந்து தயாரிக்கிற இடத்துல நடந்த விபத்து அது. அதனால் வேலை விபத்து தாங்கன்னு சொல்லி கேட்குற போது எல்லா இடத்துலையும் வைக்கிற கோரிக்கைகள் தான். இதை வந்து எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பை பரிசீலிக்க முடியுமோ பரிசீலிப்போமே தவிர நிச்சயமாக எதுவும் சொல்ல முடியும். வருங்காலங்களில் இது போன்ற வெடி விபத்துகளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையை மாற்றுறோம் சார், அது தடுக்கிற நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போதும் அவங்களுக்கு வந்து இந்த இது எல்லா இடத்துலையும் சிவகாசியாக இருந்தாலும் சரி, புதுக்கோட்டையாக இருந்தாலும் சரி, எந்த ஊர்லேயுமே இந்த விபத்துக்கள் வருவதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. இவங்க லைசன்ஸ் வாங்குறது முன்னால், லைசன்ஸ் கொடுக்கறது முன்னாலேயே தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்து கவனமாக என்னென்ன முறைகளிலே அந்த வெடிமருந்து தயாரிக்க வேண்டுமோ அதற்கான அடிப்படை வசதிகளாக இருக்கான்னு பார்த்து தான் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று உரசுகிற போதோ வேறு காரணங்களாலோ, ஏன்னா இது வந்து உடனடியாக தீப்பற்றி கொள்ளக்கூடிய ஒன்று, அதனால் இந்த விபத்துகள் ஏற்படுகின்றன. இது வந்து நம்ம லைசன்ஸ் கொடுத்ததுனால வந்த விபத்தல்ல, அவங்களுடைய கவனக்குறைவினால வந்த விபத்து. தொழிலாளர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குரிய தான் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் மேம்படுத்துறதுக்கு அரசு திட்டங்கள் புதுசாக சொல்ல முடியிருக்காங்க. நாங்கள் வந்து சிறுவர்களெல்லாம் வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். அந்த குடும்பங்களுக்கு வேண்டி, அதாவது போதிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். வேலைக்கு வந்து கூட்டி வந்து இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடாது, உடனே பாதுகாப்பான இடங்களில் அவங்கள வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் முழு பாதுகாப்பு தன்மையோடு பட்டாசாலைகள் இயங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாதம் அடிக்கடி போய் அதுக்கான சோதனைகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. எந்த அளவுக்கு அரசாங்கம் இதில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த வெடி விபத்துக்களை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் அக்கறை எடுத்துக்கொண்டு தான் வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த எதிர்கட்சிகள் வந்து பல்வேறு விமர்சனங்களை முன்னெச்சு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க, பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அதை நம்ம வந்து திமுக தமிழக அரசு எப்படி பார்க்குது சார்? சார், எதிர்கட்சிகளுடைய வேலை ஏதாச்சும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க தானே அவங்களுடைய வேலை. இந்த இந்த விபத்து இது இது அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து அது ஏற்பட்ட விபத்து, அந்த விபத்தில் கொடுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டுமே தவிர இதில் விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. இல்லைங்க, தாமதம் இல்லை. உடனடியாகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளோ பேரும் அன்னைக்கே வந்து பார்த்து உடனடியாக என்னென்ன வைத்திய உதவிகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் 30ஆம் தேதியே அவர்களே வந்து விட்டாங்க. இடத்துக்கு வந்து அன்னைக்கு பார்த்துருக்காங்க. முதல்ல வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான், எங்களுடைய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் வந்து உடனடியாக உரிய நடவடிக்கைகள் இறங்கியிருக்காங்க. அப்புறம் அதுதானே சொல்ல முடியும், அதுக்கப்புறம் என்ன தாமதம் வர்றது? மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டாங்க. பட் எதிர்கட்சிகள் வந்து 2 அமைச்சர்கள் இருந்துமே இது வந்து வந்து பார்க்கல, அவங்க வந்து இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன் வைக்கிறாங்க. சார், எதிர்கட்சிகளுடைய வேலையை குற்றச்சாட்டு வைக்கிறது தான் என்ன? அதுக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளரும் வந்து பார்த்துருக்கிற போது உடனடியாக அவங்க எல்லா தகவலும் சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெர்சன்ட் ஊண்டு, எவ்வளோ பெர்சன்ட் தீக்காயம் ஏற்பட்டிருக்குது, அது 80% இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டை வந்து உடனடியாக பார்க்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் உடனடியாக தொடர்பு கொண்டு ஒரு நல்ல முறையில் வைத்தியங்கள் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறோம். புதுக்கோட்டைக்கு வந்த அண்ணாமலை வந்து உங்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு போயிருக்காரு. அதாவது அறவைக்காடு அண்ணாமலைன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எம் மேலே வந்து கேஸுலாம் தண்டனை அடைஞ்சவன் சொல்லியிருக்காருன்னா இதை விட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு நான் நீதிமன்றத்தில் என்ன வழக்கு வேணாலும் போடலாம். போட்டு அவரோட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்லாம் விரும்பலை. எம் மேலே எந்த தண்டனையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. 2 நீதிமன்றங்களில் வந்து நான் விடுவிக்கப்பட்டவன். அன்றைக்கு ஜெயலலிதா பழிவாங்கும் நோக்கத்தோடு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, அவ்வளவுதான். 2 நீதிமன்றங்களில் விடுவிக்கப்பட்டவன். அது என்ன சொல்லப்போனால் மதுரை உயர்நீதிமன்றத்தில்
இரண்டு நீதிபதிகளோட வழக்கு சென்று இரண்டு நீதிபதிகளும் என்னை விடுவித்திருக்கிறார்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் சார்? மத்திய அரசு சார், மத்திய அரசோட திட்டங்கள் வந்து தமிழக அரசு வந்து அதை ஸ்டிக்கர் ஒட்டி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உண்டான அந்த நிதியிலேருந்து தான் ஃபண்ட் டேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல அரசியலுக்கு எதை வேணாலும் சொல்லிகிட்டே போவாங்க சார். எல்லாருக்கும் கொடுக்க 1000 ரூபா ஒழுங்காக கொடுக்குறோமான்னு பாருங்கள். நாங்கள் அதுக்கு உண்டான பணத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தான் கொடுக்குறோம். அதனால் அந்த பணம் ஒழுங்காக போகிற போது விமர்சனங்கள் எதையாச்சும் சொல்லி நல்ல திட்டம் மக்கள்கிட்ட வரவேற்பு வருது. அந்த வரவேற்பு வர்ற திட்டத்துக்கு ஏதாச்சும் குறைகள் கண்டுபிடிச்சி சொல்லி மக்கள்கிட்ட ஏதாச்சும் தவறாக சொல்லணும்னு நினைப்பாங்க. அதை நிச்சயமாக தமிழக மக்கள் புறக்கணிப்பாங்க.